Hello everyone, now we see computation of sacrificing ratio and new profit sharing ratio. Adhila different situation inchi. Adhila second main heading la third subheading pagaporum. Adhi enna dhina when share sacrificed and proportion of share sacrificed is not given. Adhi ipi idhukku munnakutti idhila rendu different situation irundhukum pathinga na enna dhina ஓல்டு பார்ட்னர்ஸோட ஷேரை கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் என்னென்னு பாருங்கள். வென் ஷேர் சாக்ரிஃபைஸ்ட் இஸ் கிவன் ஆஸ் அன் ப்ரொப்போர்ஷன் ஆன் ஓல்டு பார்ட்னர்ஸ் ஷேர்ஸ். ஓல்டு பார்ட்னரோட ஷேரில் ஒரு சின்ன ப்ரொப்போர்ஷன் தான் ஷேர் சாக்ரிஃபைஸ்டாக கொடுத்துருந்தாங்களாம். அதே மாதிரி அடுத்த சுச்சுவேஷன் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, நியூ பார்ட்னரோட ஷேரில் ஒரு சின்ன ப்ரொப்போர்ஷனை தான் அவங்க ஷேர் சாக்ரிஃபைஸ்டாக கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் சுச்சுவேஷன்ஸ். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வென் ஷேர் சாக்ரிஃபைஸ்ட் அண்ட் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ்ட் இஸ் நாட் கிவன். ஷேர் சாக்ரிஃபைஸ்டும் டைரெக்டாக கொடுக்கல, அதே சமயம் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ்டும் டைரெக்டாக கொடுக்கல. அப்படி இருக்கிறப்ப நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் சாக்ரிஃபைஸிங் ரேஷியோவும் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? When new profit sharing ratio, share sacrificed and the proportion of share sacrificed is not given but only the share of new partner is given. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்களா, நியூ பார்ட்னரோட ஷேர் கொடுத்துருக்காங்க. That time the new profit sharing ratio is calculated by assuming that the share sacrificed is the proportion of old share. So அந்த டைமில் நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கணுமா, நியூ பார்ட்னரோட ஷேரில் ஓல்டு ஷேர் எவ்வளவோ அதுதான் அந்த ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்ணது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க சொல்லிக்கான். அப்போ நியூ பார்ட்னரோட ஷேர் எவ்வளவோ அதில் ஓல்டு ஷேரோட ப்ரொஷனோட பார்த்து எடுக்கிறது தான் ஷேர் சாக்ரிஃபைஸ்ட். ஓகேவா? நியூ ஷேர் ஆஃப் ஓல்டு பார்ட்னர் ஆஸ் யூஸ்வல் சேம் ஃபார்மில் ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ். ஓகே, அதில் இல்லஸ்ட்ரேஷன் 16 பார்க்கலாம். விமல் அண்ட் ஆதி ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 2:1. ஸோ விமல் ஆதி ரெண்டு பேர் பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஷேர் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பார்த்திங்கன்னா 2:1. ஸோ 2+1 2/3 1/3. ஜெயம் இஸ் அட்மிட்டட் ஃபார் 1/4 ஷேர் இந்த ப்ராஃபிட்ஸ். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெயம்ங்கிற கூட பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வந்திருக்கார். அப்போ அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க, நாலில் ஒரு பங்கு லாபத்தை உங்ககிட்ட தர்றோம் அப்படின்னா. அப்போ இந்த 1/4ங்கிறது என்னது, அவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. So calculate the new profit sharing ratio and sacrificing ratio. So solution, computation of sacrificing ratio and a new profit sharing ratio. That is the lessons, share sacrificed and proportion of share sacrificed and new profit sharing ratio is not given. இந்த மூணு விஷயமும் கொடுத்துருக்காங்களா சம்மில்? இல்லை, ரெண்டே ரெண்டு விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. என்னது, பார்ட்னர்ஸோட ஓல்டு ஷேர், அதுக்கப்புறம் நியூ பார்ட்னரோட ஷேர். ஸோ இந்த நியூ பார்ட்னரோட ஷேர், ஓல்டு ஷேர், இதை ரெண்டே வச்சு நம்மளால் ஷேர் சாக்ரிஃபைஸ்டு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? முடியும். நமக்கு ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஷேர் சாக்ரிஃபைஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ பார்ட்னர் ஷேர் இன்டு ஓல்டு ஷேர். ஸோ அதே விஷயத்தை நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுவோம். என்னதுன்னா, இந்த மாதிரி இப்போது சாக்ரிஃபைஸிங் ரேஷியோ ஆஃப் விமல் அண்ட் ஆதி, இந்த மாதிரி நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எதுவும் கொடுக்கலைன்னா அவங்களுடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தான் என்ன தான் நம்ம சாக்ரிஃபைஸிங்காக இருக்கலாம் தான். இட் இஸ் அஸ்யூம் தட் த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் சாக்ரிஃபைஸ் இன் தியர் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, தட் இஸ் 2:1. ஸோ சாக்ரிஃபைஸிங் ரேஷியோ ஆஃப் விமல் அண்ட் ஆதி என்ன தான், 2:1. ஸோ இப்போ டோட்டல் ஷேர் வந்து என்ன, ஜேம்க்கு என்ன சொல்லிக்காங்க, நாலில் ஒரு பங்கு உனக்கு அப்படின்ட்டு இருக்கான். அப்போ டோட்டல் ஷேர் என்னவாக இருக்கும், ஒன்றுன்னு இருந்தால் அந்த ஒன்று தான் டோட்டல் ஷேர், அதில் ஜேஎம்மோட ஷேர் 1/4. அப்போ ரிமைனிங் ஷேர் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணும். 1 - 1/4, அதுக்கு எல்சிஎம் எடுத்து 4ங்கிற டினாமினேட்டரை கொண்டு வந்து அந்த 4 மேலே வரவங்க நியூமினேட்டரே 4 மல்டிப்ளை பண்ணி 4 - 1/4 is equal to 3/4. ஸோ நியூ ஷேர் ஆஃப் ஓல்டு பார்ட்னர்ஸ்
நியூ ஷேர் ஆஃப் ஓல்டு பார்ட்னர்ஸ் நமக்கு வேணும் இல்லையா, அதை வந்து எப்படி இருக்கா ரிமைனிங் ஷேர் இன்ட்டு ஓல்டு ஷேர். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஷேரில் அவங்களுடைய ப்ரொப்போர்ஷன் என்னங்க தான் இருக்கும், 3/4 இருக்குது. 3/4 அவங்களோட ஓல்டு ஷேர் என்னது 2/3, இவனோடது 1/3. ஸோ அதை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 6/12 ஆதிக்கு 3/12 வந்திருக்கு. ஓகே, அவனோட தான் இப்போது 1/4 டினாமினேட்டரில் இவனுக்கு 4 இருக்குது. ஸோ அதை 3 மல்டிப்ளை பண்ணி நம்ம ஈக்குவலைஸ் பண்ணுதோம். ஈக்குவலைஸ் பண்ணும்போது 3/12. ஸோ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ஆஃப் விமெல் ஆதி அண்ட் ஜெயம் என்னதான் 6:3:3. ஸோ 6:3:3 நம்ம கேன்சல் பண்ணலாம், 3 டேபிள்ஸ் தான். ஸோ அதான் 2:1:1 ஆயிருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இலஸ்ட்ரேஷன் 17. அனில், சுனில் அண்ட் ஹரி ஆர் பார்ட்னர்ஸ் இன் அ ஃபர்ம் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 4:3:3. தே அட்மிட் ராஜா ஃபார் 20% ப்ராஃபிட். ஓகே, என்ன பண்ணுதாங்க, கேல்குலேட் த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைஸிங் ரேஷியோ. ஸோ இந்த சம்மில் என்ன தான் இருக்குது, ஓல்டு ஷேரும் நியூ பார்ட்னரோட ஷேரும் மட்டும்தான் இருக்குது. இங்கேயும் என்ன இல்லை, ஷேர் சாக்ரிஃபைஸ்டு இல்லை, ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ்டு இல்லை, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எதுவுமே இல்லை. ஸோ அந்த கேஸில் நம்ம என்ன எடுப்போம், ஓல்டு ரேஷியோவையே அப்படியே நம்ம சாக்ரிஃபைஸிங்காகவும் எடுப்போம், அப்படி தானே. ஸோ ஓல்டு ரேஷியோ ஆஃப் அனில் சுனில் ஹரி என்னது 4:3:3, அதுதான் நம்மளோட சாக்ரிஃபைஸிங் ரேஷியோ. ஓகே, இப்போது அடுத்து ராஜாவோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மேலே வந்து 1/4 கொடுத்தாங்க, இங்கே 20% கொடுத்துருக்காங்க. 20% நூற்றில் 20 பாகம் அப்படிங்கிற மீனிங் தானே. அப்போ 20/100 அதை வந்து நம்ம கேன்சல் கொடுத்தீங்கன்னா 1/5, அப்போ என்ன வருது, 1/5 உனக்கு அப்படிங்கிற மீனிங் வருது, சரியா. ஸோ டோட்டல் ஷேர் 1 எடுத்திங்கன்னா அந்த 1 1/5 போனால் மிச்சம் இருக்கிறது வந்து யாருக்கு வரும், இந்த அனில் சுனில் ஹரி அதாவது ஓல்டு எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ்க்கு வரும். ஸோ 1-1/5 டினாமினேட்டர் வந்து ஈக்குவலைஸ் பண்ணி 5 5 5 1 5 = 4/5. ஸோ நியூ ஷேர் ஆஃப் ஓல்டு பார்ட்னர்ஸை இப்போ கண்டுபிடிக்கணும். அந்த ரிமைனிங் ஷேரில் இவங்களோட ஓல்டு ப்ரொபோர்ஷனேட் படி என்ன ஷேர்னு கண்டுபிடிக்கும், 4/5. அனிலோட ஓல்டு ஷேர் வந்து 4/10. ஸோ எல்சிஎம் எடுத்து டினாமினேட்டரை ஈக்குவலைஸ் பண்ணதில் 50. ஸோ அந்த ரிமைனிங் ஷேரில் நியூமரேட்டரையும் என்ன பண்ணுவோம், 10 ஆல் மல்டிப்ளை பண்ணோம் இங்கே மல்டிப்ளிகேஷன். ஸோ 4 4 16 5 10 50. அடுத்து சுனிலுக்கு அவங்களோட ரிமைனிங் ஷேர் 4/5 இன்ட்டு அவனோட ஓல்டு ஷேர் வந்து 3/10. ஸோ 4 3 12 50. ஹரிக்கு ரிமைனிங் ஷேர் 4/5 3/10 தான் அவனோட ஓல்டு ஷேர். ஸோ 12/50. நியூ பார்ட்னரோட ஷேர் 1/5, அதை நம்ம ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு 10 ஆல் மல்டிப்ளை. ஸோ 10/15 வருது. இதை வச்சு இப்போ நம்ம ரேஷியோ டெரி பண்ணலாம். நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் அனில் சுனில் ஹரி அண்ட் ராஜா இஸ் ஈக்குவல் டு 16:50:12:15:12:50:10:50. ஸோ இப்போ 16:12:10 வந்திருக்கா நம்மளோட நியூ ஷேர் வந்து. ஸோ அதை வந்து நம்ம கேன்சல் கொடுக்கலாமா, ஆமாம் 2 டேபிள்ஸ் தான் கேன்சல் பண்ணலாம். 8 2 16 6 2 12 6 2 12 5 2 10. ஸோ 8:6:6:5 தான் என்னதுன்னா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. தட்ஸ் ஆல், தேங்க்யூ.